மண் வீடு ப்ராசஸில் ரெண்டாவது டைம் வந்து நம்ம ஒரு 1000 ஓலைகளுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ஓலையும் தீந்துருச்சு. திரும்பவும் நமக்கு ஒரு 500 ஓலை தேவைப்படுது. ஸோ இங்கேருந்து பார்க்குறக்கே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது, நான் என்ன விசுவலைஸ் பண்ணணும் அதே மாதிரி இருக்குது. இதுக்கு தான் அதிகப்படியான ஓலைகள் வந்து இப்போது ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. தண்ணி வந்து இந்த இடத்துல தான் ஒழுகாமல் பார்த்துக்கணும், ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து மெயின் மூங்கில் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் மூங்கில். ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணது. பட் ஆனால் இதுதான் வந்து ரொம்பவே அதிகப்படியான நாட்கள், அதிகப்படியான வேலையை வந்து எடுத்துருக்கு. தையல் போகணுமான்னு பாருண்ணே, போனா போயிட்டு வந்துடலாம். சரி அத்தை, உங்கள் கை என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல, மருந்து இல்லை இந்த இதுதான். மண் வீடு ப்ராசஸில் மேலே அந்த ரூஃபிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ரெண்டாவது டைம் வந்து நம்ம ஒரு 1000 ஓலைகளுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ஓலையும் தீந்துருச்சு. ஆக்சுவலாக அது எக்ஸஸாக இருக்கும், அதை வச்சு ஏதாவது சின்ன சின்ன ஹட்டு மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, 4 பக்கம் அந்த குச்சம் கட்டுறாங்கல்ல, கார்னர் மட்டும் ஒவ்வொரு கார்னருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஓலை தேவைப்படுதான். திரும்ப நமக்கு ஒரு 500 ஓலை தேவைப்படுது. பக்கத்தில் பொள்ளாச்சியில் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட விசாரித்தேன், அவங்க வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. புளியம்பட்டியிலையும் இருக்குது, பட் ஸ்டில் நம்ம இங்கிருந்து எடுப்போம். இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து பல இடத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டைம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து எடுக்க போகிறோம், பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து பார்க்குறக்கே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது, நான் என்ன விசுவலைஸ் பண்ணணும் அதே மாதிரி இருக்குது. இன்னும் ஃப்ரண்ட் அந்த தாழ்வாரத்தில் மட்டும் நம்ம வந்து பில்லர் மாதிரி கொடுக்கணும், கொடுத்து ஒரு திண்ணெல்லாம் செட் பண்ணணும், செட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுக்கு தான் அதிகப்படியான ஓலைகள் வந்து இப்போது ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. தண்ணி வந்து இந்த இடத்துல தான் ஒழுகாமல் பார்த்துக்கணும், ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து மெயின் மூங்கில் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் மூங்கில். எக்காரணத்தை கொண்டு இது எப்போவுமே நனைஞ்சிடக்கூடாது, இதுதான் பில்லர் மாதிரி. அதாவது 4 பக்கமே வந்து வச்சுட்டாங்க, அந்த டாப்பில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இன்னும் நமக்கு அதிகப்படியான ஓலைகள் தேவைப்படுமா. ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக முடிச்சிடலாம் பிளான் பண்ணது. பட் ஆனால் இதுதான் வந்து ரொம்பவே அதிகப்படியான நாட்கள், அதிகப்படியான வேலையை வந்து எடுத்துருக்கு. அவர் அண்ணன் கையில் வச்சுருக்கிறது வந்து குத்தூசி, ப்ளஸ் அதில் மாட்டியிருக்கிறது வந்து பனநாறு. ஸோ கம்ப்ளீட்டாக பனநாறு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கு இந்த ஓலை நெய்யிறதுக்கு. கீழே ஒருத்தர் வந்து அந்த நாரை பிடிச்சி இழுப்பார். ஆ, இழுக்கிறாரு, தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பனநாறு. கம்ப்ளீட்டாக இதை வச்சு மட்டும்தான் வந்துட்டு நம்ம எல்லா ஓலையும் மேய்ஞ்சிருக்காங்க. சரியான ஸ்ட்ராங்கான ஃபைபரு, எல்லாமே தனித்தனியாக எடுத்தால் கூட கட் பண்ண முடியுது. இப்போ ஒரு இந்த ஒரு சிங்கிள் பீஸ் தானே இருக்குது, இந்த சிங்கிள் பீஸை நம்ம கட் பண்ணுறது சிரமம் தான். ஸோ அதெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கனால இது எதுவுமே பண்ண முடியாது. இதை வச்சு தான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த கட்டு கட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் முன்னத்தனாலே ஊற வச்சு பிச்சுடுவாங்க, அந்த பசப்பு இதில் இருந்துகிட்டே இருக்கணும். உள்ள போய் பார்த்த பிறகுதான் சொன்னேன், அவட்ட நீ பள்ளம் ஆகி போச்சு நீ இப்படி இந்த அத்து பேர்ஸ் அது ஓட்டையாகி போச்சு. ஐயா இருங்கடா, இது என்னது, இது என்னது, என்னது அன்னைக்கு அவரு சரவணன் இதான் வச்சாரு. இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்புறவரு இத்தனை நாள் காயமாகாம வேலை பார்த்து போட்டு தையல் எதுவும் போடணுமா இங்க பாருங்க. ஐயா தையல் போடணுமான்னு பாருண்ணே, போனா போயிட்டு வந்துடலாம். சரி அத்தை, உங்க கை என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல, மருந்து இல்ல இந்த இதுதான். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. நீங்க கவனிக்கவே இல்லையா, குத்திட்டு நீங்க லைட் எடுத்துக்கிட்டீங்களா? போஸ்ட் புடிச்சுக்கிறது புஷ்கன் குத்திட்டேன், இந்த மேல படி ஒரு போட்டு போடுறதுனா கீழே வந்து சொல்லி சொல்லி காய் புடிச்சிருந்தா புஷ்கன் குத்தி. அண்ணன் தான் மேலேருந்து குத்துனவர், அண்ணன் தான் வாங்கினவர். கீழே வந்து இவர் எப்படி வேலை பார்க்குறான்னு பார்க்கறதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு. நீங்க வந்தா ரெஸ்ட் எடுங்கண்ணா. இது வந்து பைண்டிங் வந்து செங்கல் இருக்க ஒழுங்குக்கே அப்படியே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். செங்கல் எப்படி இருக்கோ அந்த ஒழுங்குக்கே வந்து பைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு நாள் மழை இல்லாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு காஞ்சிரும், காஞ்சதுக்கப்புறம் தெரியுது எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்ட்டு. 1:1, ஒரு சட்டி மணலுக்கு ஒரு சட்டி செம்மன் போட்டிருக்காங்க. அது போக இங்கேயும் டெஸ்டிங்க்கு பூசியிருக்காங்க வந்து பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 1:1, ஒரு சட்டி மணல் ஒரு சட்டி செம்மண். இது 1:1 கால். ஸோ இது ஆக்சுவலாக வெடிப்பே இல்லை, சுத்தமாக வெடிப்பு இல்லை. இதில்
பட் இந்த ஒன்றுக்கு ஒன்றே காலில் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்றையிலையும் அங்கங்கே வெடிப்பு இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்திங்கனாலே தெரியும். ஆனால் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு கணம் கொடுத்துருக்கோம், இது ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. கணம் கம்மி பண்ண பண்ண இதோட ஸ்ட்ரென்த்து நல்லாவே இருக்குது. இது பார்த்தாலே தெரியுது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஒரு நாலு நாள் விட்டு பார்க்கலாம், நாலு நாள் விட்டு பார்த்தா தெரியும். இந்த சென்டர் வந்து நம்ம முன்னாடியே நம்ம மேஞ்ச ஓலை, அந்த கார்னர் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எந்த அளவுக்கு திக்னஸ் போட்டிருக்கோன்னு. ஏன்னா அந்த இடம் தான் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நார் உரிக்கிற ப்ராசஸ் இதுதான். இதை வந்து ஊற போட்டுருவாங்க, ஊற போட்டு இதை தான் பிரித்து அங்கே கயிறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த நாரை.